இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் இருவர் நமக்கிருவர் சீரியலில் மாயனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு. மாயன் வந்து மன்னிப்பு கேட்க போகும்போதே வந்து மகா வந்து ஏன் நீ மட்டும் வந்த, எங்கள் சரணியா எங்கள் சரணியா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் மாயன் பண்ணுறதுல ஒரு பெரிய தப்பு வந்து சரணியா என்ன பேசினாலும் கண்டுக்காமல் இருக்கிறது. பல சமயங்களில் சரணியாட்ட நீ பேசுறது தப்புங்கிறது எடுத்து சொல்கிறதும் அண்ணனோட பொறுப்பு தான், அவர் பண்ணாமல் இருக்கிறது பெரிய தப்பு. ஆனால் அதே சமயத்தில் இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சது சாரதா தான். சாரதா தான் உங்கள் அம்மா வந்து ரெண்டாவது பொண்ணாட்டியாக வந்தா அப்படின்னு சொல்லி மோசமாக அவங்க பேசினதுனால இவங்களும் அதோட மோசமாக பேசினாங்க. ரெண்டு பேருமே ரெண்டு பேருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும். ஸோ அது நடக்கிற மாதிரி தெரியல. ஸோ அதுக்கு பதிலாக என்ன நடந்துச்சுன்னா உள்ளார போய் இவர் மன்னிப்பு கேட்குறாரு. கேட்கும் போது அவங்க வந்து அவள் பேசுறது என் காதுக்குள்ளேயே ஒழிச்சிட்டு இருக்கு அப்படின்னு திருப்பி சொன்ன உடனே அவள் ஒரு ஆள் அப்பயே நீங்கள் அரைஞ்சிட்டு விட்டுருந்துருக்கலாம், இதை போய் சாவரேன் சாவரேன்னு சொன்னால் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் அவங்க நவுந்துடுறாங்க. உடனே மாறன் வந்து உன் குடும்பத்தையே நான் பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் முதல்ல வந்து உன் பாசம் மலர் காயத்ரி அவளுக்கு தான் ஆப்படிக்க போகிறேன், உன் நெருங்கிய நண்பன் அவன் வந்து திருப்பி வரவே மாட்டான், போனது போனதான், அந்த கத்தி இனிமேல் கிடையாது அப்படின்னு சொன்னவனே இன்னும் ஷாக் ஆயிடுறேன். நான் ஒன்று இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் நான் என்ன செய்கிறேன்னு பாரு அப்படின்னா ஒரு கோபமாக கிளம்பிடுறாரு. இது மகாவோட அம்மாவுக்கு சம கோபத்தை கொடுக்குது. என்ன அப்படின்னா இந்த மாறன் வந்ததுலேருந்து அவன் பேசுறது எல்லாமே பழி வாங்கணுங்கிறதுக்காக வந்த மாதிரி இருக்குது. இது தேவையில்லாமல் பிரச்சனையை அதிகரித்து மகா மேலே பாசமாக இருந்த மாயனால் இப்போ மகாவை பார்த்துக்க கூட முடியல அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது ரத்னவேல் மாமாவுக்கு தெளிவாக புரியுது. இன்னொரு பக்கம் போயிட்டு முருகேசன்கிட்ட போய் இவர் பேசிகிட்டு இருக்காரு. மாயன் பேசும்பொழுது இந்த விஷயத்தை அவர் சொல்கிறாரு. அவர் உடனே அந்த டிடியை வச்சு எல்லா இன்ஃபர்மேஷனையும் கறந்துடலாம், அவரை கொஞ்சம் ஊற்றி கொடுத்து அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ நாச்சியார் கால் பண்ணி வீட்டுக்கு வான்வொலி கூப்பிட்டா அங்கே ரத்னவேல் மாமா இருந்துட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நாச்சியார்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, இப்படி பாசமாகவே இல்லாமல் இருக்கான் இப்போல்லாம் அப்படின்ட்டு. அதனால் இவங்க வந்து நீ எப்போ கடைசியாக செக்கப்பு கூப்பிட்டு போன, வாக்கிங் கூப்பிட்டு போனேன், நேரம் கிடைக்குமோ பார்க்கக்கூடாது, இதுக்காக நேரத்தை ஒதுக்கிட்டு மகாவை பார்த்துக்கணுன்ட்டாங்க. ஸோ அன்னைக்கே செக்கப் இருக்குன்னு அவர் கூப்பிட்டு போகிறேன்னு அவர் கிளம்புறாரு. ஸோ இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. ஆனால் கத்திக்கு என்ன நடந்துச்சு, கத்தி கேரக்டரை முடிக்க போகிறாங்களா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது. இல்லை ஒரு வேளை கத்தி கேரக்டரில் ரீப்ளேஸ்மெண்ட் கூட தான் உங்களுக்கு ஓகேவா, வேறு யாராச்சும் இதில் நடிச்சா ஓகேவாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ராஜு தவிர தேங்க்யூ. இடம்பொருள்